வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்காக விண்ணப்பித்த 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களில் 28,984 பேர் மட்டுமே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தமிழக பள்ளி கல்வித்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2021-22 நிதியாண்டு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் தேர்வான 54 ஊராட்சிகளில் பல பணிகள் செய்வதற்கு 5 கோடி ரூபாய் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறிவித்த மாணவியர்களுக்கு 1,000 ரூபாய் ஊக்கத்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதையொட்டி தமிழக அரசு சார்பில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகம் முழுவதும் 1,00,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில் தல வரலாறுகளும் மறுபதிப்பு செய்து ஆவணப்படுத்தி துறை இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். YSR காங்கிரஸ் கட்சியின் வாழ்நாள் தலைவராக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வருகின்ற 11 தேதி போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அமைச்சர் SS சிவசங்கர் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் செயல்பட்டு வரும் அழைப்பு மையங்கள் மூலம் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டவர்களிடம் இருந்து 84 நாட்களில் 11 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 1 தேதி முதல் வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் ஷாஹி அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு பயிர் காப்பீடு செலுத்த கால அவகாசம் வருகின்ற 30 தேதியுடன் முடிவடைகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற வார சந்தையில் சுமார் 6 கோடி ரூபாய்க்கு ஆடு மற்றும் மாடுகள் விற்பனையாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எண்ணெய் விலையை அதிகபட்ச சில்லறை விலையில் 15 ரூபாயை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு முன்னணி சமையல் எண்ணெய் சங்கங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டி வரும் நிலையில் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சதுரகிரி மலை கோவிலுக்கு பௌர்ணமியையொட்டி நாளை மறுநாள் முதல் 15 தேதி வரை பக்தர்கள் சென்று வழிபாடு செய்ய வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இலவச பாடப்புத்தகங்கள் சரிவர வழங்கப்படவில்லை என்று தொடர்ந்து புகார்கள் எழுந்த நிலையில் இலவச பாடப்புத்தகம் விநியோகம் தொடர்பாக வருகின்ற 15 தேதி சென்னையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழகத்தில் கடலில் காற்றாலை நிறுவி அதன் மூலம் மின்சாரம் கிடைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோடு திருச்சி இடையே பயணிகள் ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 12 தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏரிகள் மற்றும் குளங்களில் படிந்திருக்கும் வண்டல் மண்ணை இலவசமாக விவசாயிகள் எடுத்து பயன்படுத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 104 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,512 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 62.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.